வணக்கம் மக்களே, தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் உள்ளே வந்துருக்கும்போது தெரியும் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு. நம்ம சேனலில் தூக்கிட்டானே மக்களே, இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கரெக்டாக எங்கள் அக்கா 6 மணிக்கு கால் பண்ணிச்சு. கால் பண்ணு நான் என்ன நினச்சேன், என் சொந்தக்காரன் யாரும் மண்டையை போட்டான் இல்லோ, நமக்கு செலவு வந்துச்சோ நினச்சா, கடைசியாக பார்த்தா உன் சேனலை கனண்டா போய் தொலைவிடாச்சு. போய் பார்க்குறேன், தூக்கிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, நம்ம மதுரை மச்சானுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு யூடியூப்லாம் சர்ச் பண்ணோம். அப்புறமேலு ட்விட்டரில் போய் ட்விட் பண்ண சொன்னாங்க. ட்விட் பண்ணால் ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரீப்ளை வந்துச்சு. ட்விட்டர்லேருந்து ரீப்ளை வந்துச்சு, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும், டிஎம் பண்ணுறேன்னாங்க. டிஎம் பண்ணாங்க, டிஎம் பண்ணி ஒரு லிங்க் அனுப்புனாங்க. லிங்க் அனுப்பினோட தான் உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் லிங்குக்குள்ளே போனால் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்துச்சு. ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது வரிசையாக சொல்கிறோம், யார் ஹேக் ஆனால் பதறாதீங்க, சிம்பிள் தான். கூகுள் போய் டேரெக்டாக ஒரு ட்விட் போட்டால் போதும், நமக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. அதை வச்சு மானியத்தேனே பொன்மானேன்னு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியா, இது யோசிக்க கட் பண்ண. ஸ்ட்ரெயிட்டாக ட்விட்டர் போயிட்டு டீம் யூடியூப்புக்கு ஒரு ட்விட் போட்டுருங்க மக்களே. எப்படியோ ஒரு நாள் ஆக்கிடுவானுங்கன்னு தான் பார்த்தோம், ஆனால் ஒரு மணி நேரத்தில் ரீப்ளை வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக டிஎம் பண்ணுறேன்னு சொல்லி டிஎம் பண்ணானுங்க. அவனுக்கு என்ன ஃபஸ்ட்டு சொன்னானுங்கன்னா, நம்ம சேனலோட யூஆர்எல்ல கேட்டானுங்க, அனுப்பிச்சி விட்டேன். பார்த்தா ஸ்பேஸ் எக்ஸ்ட் இருந்துச்சு, எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம இலான் மஸ்க் பேரை வச்சு தான் அடிச்சிருக்கானுங்க ஹேக்கர்ஸு. என் தலைவன் பேரை வச்சு என்னை ஹேக் பண்ணிட்டானுங்க பாரு மக்களே. அப்புறம் யூடியூப்லேருந்து நமக்கு ரெக்கவரி மெயில் கேட்டிருந்தாங்க, ரெக்கவரி மெயில் அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் போட்டு விட்டாங்க, அதில் போய் பார்த்தா நம்ம சேனலில் ஹேக் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அதுக்காக ஒரு லிங்க் மறுபடியும் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த லிங்க்குள்ளே போனால் ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துச்சு. ஃபார்மில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெயிலோட ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைமு லாஸ்ட் என்ன வீடியோ போட்டோம், ஆனே தேனே பொன்மானே, உங்களுக்கு எதுலாம் தெரியுமோ கரெக்டாக எக்ஸாக்டாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை மக்களே. கடைசியாக மெயில் சென்ட் ஆயிரும், சென்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவானுங்க. யூடியூப்பு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க மக்கள். மெயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூடியூப்புக்குள்ளே போனால் வருதான்னு பார்த்தேன், யூடியூப்பு நம்ம மொபைல்லேருந்து சிங்க் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட பழைய வீடியோ எல்லாமே இருந்துச்சு, ஆனால் ப்ரைவேட்டில் இருந்துச்சு. நம்ம பப்ளிஷ் பண்ணாலும் பப்ளிஷ் ஆச்சு. சரி, எதுக்கு யூடியூபே பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட மறுபடியும் ஒரு மெயிலை போட்டு விட்டான், நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லி. சரி, யூடியூபே பப்ளிஷ் பண்ணிடுவானுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மக்களே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நமக்கு சேனல் கைக்கு வந்துச்சுன்னு இருந்தேங்க. ஒரு 5 மணிக்கு கரெக்டாக ஒரு மெயில் வந்துச்சு, உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ணுறோம். யாரும் பாட்டப்படாதீங்க, அடுத்த வீடியோவில் டெர்மினேட்லேருந்து எப்படி வெளியே வந்தோன்றதை சொல்கிறேன்.